கோடம்பாக்கம் அருகே சோனலூரில் இருசக்கர வாகனம் மீது தனியார் கம்பெனி பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்துள்ளனர். தனியார் கம்பெனி பேருந்து நிற்காமல் சென்ற நிலையில் பணியாளர்களை ஏற்றியவாறு மீண்டும் அதே வழியில் வந்தபோது ஓட்டுநர் கோடீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த தாமோதரன் மாமல்லபுரம் நகராட்சியில் துப்புரவு கண்காணிப்பாளராகவும் அவரது மனைவி ஜெயதுர்கா செயின்ட் மேரிஸ் பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றி வந்தனர். இவர்களின் சொந்த வீடு தாம்பரம் மாடம்பாக்கத்தில் இருந்த நிலையில் கேளம்பாக்கத்தில் அவரது மகள் வசித்து வருகின்றார். நேற்று இங்கு தங்கிய நிலையில் அதிகாலை இருசக்கர வாகனத்தில் வண்டலூரிலிருந்து கேளம்பாக்கம் செல்லும் சாலையில் சென்றபோது சோனலூர் என்கின்ற இடத்தில் பின்னால் வந்த இடுங்காட்டையூரை சேர்ந்த ஹுண்டாய் கார் கம்பெனி பணியாளர்களை ஏற்றிச் செல்லும் புதுப்பாக்கம் பேருந்து ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை போக்குவரத்து போலீசார் தற்போது புலனாய்வு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.